Hello friends, welcome back to the PC channel. In our channel, Nelika Urkarbi Panadinda Pakapuru. In the Ari Nelika, Kuti Kuti are calling La and the Nelika Arthurka. Wanga Panamba video Kulapogla, first the Kenan and ingredients they were Sulipatala. Nainikwande, Urkup Ari Nelika Arthurka. Wash panite, Thodachikla number. Ada Kapuru, a tablespoon alavaka mulakatul. கடுகு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன் கொஞ்சமா பெருங்காயம் நல்லெண்ணெய் அப்புறம் salt 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெல்லிக்காய் அதுக்கு அப்புறம் ஒரு 25 போல பூண்டு உரிச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காயை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சிட்டு இந்த மாதிரியும் தடச்சுக்கலாம் இல்லட்டினா நீங்க வந்து கிச்சன் டவல் இருந்ததா அதுல கூட தடச்சுக்கலாம் இல்லட்டினா நீங்க இந்த மாதிரி நெல்லிக்காவை கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது கிளாத் மேல அந்த மாதிரி உலர வச்சிட்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உலர்த்திட்டு போட்டாலும் ஓகே தான் இல்ல एक्चुअली தண்ணி இருக்க கூடாது அந்த மாதிரி நாம இது ஃபுல்லா நெல்லிக்காவையும் தடச்சு எடுத்துக்க போறோம் இதுல வந்து தண்ணி இருந்ததா இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது நம்ம ஊர்க்கா பண்ண போறோம்ன்றதனால சுத்தமா இந்த தண்ணி ஃபுல்லா போற அளவுக்கு இந்த மாதிரி தடச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப இது ஃபுல்லா தடச்சு எடுத்துட்டேன் நானு இப்போ ஒரு வாணல்ல வந்து வெறும்னே எண்ணெய்லாம் ஆட் பண்ணாம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பொடி பண்ண போறோம் இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஊர்க்காக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய்லாம் பண்ணும்போது கூட நீங்க போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா ரொம்ப வாசனியா இருக்கும் இந்த மாதிரி கடுகு வெடிச்சு வந்தவனே எடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் இதல ஜீரகம் ஆட் பண்ணி அதே மாதிரி பொரிஞ்சு வந்தவனே எடுத்துறலாம் ஃப்ரை பண்ணிட்டு பாருங்க நல்லா வெடிச்சு வருது எடுத்துறலாம் அதுக்கு அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகமும் கடுகும் ஈக்குவலா ஆட் பண்ணிக்கோங்க அதல வந்து பாதி அளவுக்கு வெந்தயம் போட்டா போதும் இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா ஒரு pan வெச்சிட்டு இதல வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் அளவா தான் போடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் இருந்தா புடிக்கும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிட்டு பூண்டு வந்து ஒரு 25 போல உரிச்சு வச்சிருக்கேன் அதே வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் இந்த பூண்டு வதங்கட்டும் பூண்டு வதங்கி லைட்டா கொஞ்சம் கோல்டன் பிரவுனா சேஞ்ச் ஆன உடனே இதல வந்து நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா தடச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் இதல ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் இதல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து preservative வந்து salt உம் மிளகாய் தூளும் தான் சோ கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ இது எல்லாம் நல்லா cook ஆகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருச்சு இந்த அளவுக்கு இது நல்லா cook ஆகணும் இது slow frame லயே வெச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டே இருங்க low frame ல வைங்க high frame ல வச்சிங்கனா கரிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி அந்த கடுகு ஜீரகம் வெந்தயம்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லீங்களா அந்த பொடி அதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்க போறோம் நான் இன்னைக்கு வந்து மிளகாய் தூள் கம்மி காரம் வேணும்ன்றதனால கம்மியா ஆட் பண்ணிருக்கேன் மிளகாய் தூள் வந்து நீங்க நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட நெல்லிக்காய் ஊர்க்கா சூப்பரா ரெடி நீங்களும் உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து 3 मंथ्स வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஃபிரிட்ஜ்ல வச்சீங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் ஊர்க்கா ரெடி thank you for watching உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ற next வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் கீழ இருக்க comment section-ல உங்களோட feedback